இப்போ முகின் வின் பண்ணிட்டாரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முகின் தான் ஜெயிச்சிக்கிறது நல்ல விஷயம் தான். எவ்வளோ திறமை இருக்கு அவருக்கு, மற்றவங்கள மாதிரி கொஞ்சம் திமுரு பிடிச்ச ஆக்டிவ் அதெல்லாம் இல்லாமல் மற்றவங்க எல்லாரும் விட அவர் ஸ்பெஷலாக இருக்கார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். முகின் வந்து அவர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் நல்லா நடிக்கார், சாங்கெல்லாம் ரொம்ப படிக்கார். அவர் வந்து வின் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. முகின் வின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் தான் டிசர்விங் கண்டஸ்டன்ட்னு நினைக்கிறேன். நாங்கள் தர்ஷன் தான் எதிர்பார்த்தோம், முகின் வர்றது சந்தோஷம்தான். எங்களோட ஆசை அவர் வந்து மலேசியாவிலேருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு பிக் பாஸுக்குள்ளே வந்திருக்கிறாரு, அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம். அவர் வந்து திரும்ப இங்கே வரணும், தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மூவிக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ரொம்ப சந்தோஷங்க, அவர் வின் பண்ணணும், நாங்களும் அவருக்காக தான் ஓட் பண்ணியிருந்தோம். அவருக்காக ரொம்ப ரொம்ப ப்ரே பண்ணியிருந்தோம், ஒரு மாசமாக ப்ரே பண்ணோம். முகின் வின் பண்ண வின் பண்ண வின் பண்ணிட்டாரு. முகின் எல்லாம் நேர்மையாக இருக்கிறாரு, அவர் பேசுறது அவர் ஆட்டிடியூட் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்ஸ் அவரோட சாங்கு ரொம்ப நாங்கள் லவ் பண்ணுறோம். அவரை சொல்லிடுங்க, நான் ஓட்டு போட்டதே முகினுக்கு தான். அவர் நல்லா விளையாடுறாரு, அவர் டிசர்விங் தான், அதனால தான். அவங்க மட்டும் தான் அந்த கண்டஸ்டன்ட் மட்டும் தான் அந்த ஹவுஸ்லேயே கொஞ்சம் உண்மையாக இருக்காங்க, எல்லாரும் கேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டிசர்வ் அதுக்காக. ஃபஸ்ட்டு முகினுக்கு கங்க்ராட்ஸ். இவங்க வந்து ரொம்ப டிசர்விங் கண்டஸ்டன்ட் தான், எல்லாமே எல்லா காம்படிஷனுமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் அங்கே ஃபேமிலியாகவும் மிங்கில் இருக்காரு, எல்லாமே பர்ஃபெக்ட் தான். முகின் வின் பண்ணுறது நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். முகின் வின் பண்ணுறது சந்தோஷம் தான், பட் என்ன தர்ஷன் தான் எதிர்பார்த்தோம் எல்லாரும். பட் என்ன ஒன்று, விஜய் டிவி கொஞ்சம் ஃப்ராட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. என்னன்னாக்கா தர்ஷன் தான் எல்லாருமே அவர் கோபப்பட்டிருந்தான், ஏன் அவரை வெளியே தூக்கி போட்டாங்கன்றது தெரில, உள்ளுக்குள்ளே ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய ஒப்பீனியன். பரவாயில்ல, அவர் வின் பண்ணார்னா அவர் கஷ்டப்பட்டுருக்காருல இங்கே வரத்துக்கு, சும்மா ஒன்று வரலையே, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, சாண்டியும் ஜெயிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். முகின் வந்து வின் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்ம இல்லைன்னா மற்றவங்க நமக்கு என்கரேஜ் பண்ணுறது தப்பு கிடையாது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அன்பு தான், அன்பு தான் காரணம் எல்லாம். அவர் நிறைய லவ் பண்ணுறாரு, லவ்னா அன்பு. தர்ஷன் தான் வாங்குவார் பார்த்தேன், அவர் போனனால தெரிஞ்சிச்சு இவர் தான் வாங்குவார், எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் வாங்குவாருன்ட்டு. சாண்டிக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது, ஆனால் முகின் வாங்கிட்டார். தர்ஷன் போனோன்னு தெரிஞ்சிச்சு முகின் தான் வின் பண்ணுவாருன்ட்டு, அதுக்கு மேலே என்ன? எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து ஏன்னா முகின்ல ஷெரீன் தான் நாங்கள் வாங்கணுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அதனால் இப்போ அதே மாதிரி நினச்ச மாதிரியே முகின் வாங்கிட்டாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முகினை தவிர வேறு யாராவது இவங்க வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் தர்ஷன் தான். லாஸ்ட்லியா சாண்டி ஷெரீன். தர்ஷன் சாண்டி. எனக்கு தெரிஞ்சு சாண்டி ஷெரீன் தான் சொல்லியிருப்பேன். சாண்டி. முகின் தர்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக சாண்டி தான் வந்திருப்பாரு, சாண்டி இல்லை ஷெரீன் வந்திருப்பாங்க. சாண்டி இருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்தா முகின் தான், முகின் தர்ஷன் ரெண்டு பேர் தான். ஷெரீனில் சாண்டி ஷெரீன். நார்த் சைடில் ஒன்று, மலேசியா ஒன்று, இலங்கை ஒன்று, தமிழ்நாடு ஒன்று, இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. எதுக்கு இது பட்டாங்கன்றது தெரில. ஐ லவ் யூண்ணா மீனா. கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ் முகின். கங்க்ராட்ஸ் முகின். வாழ்த்துக்கள் முகின். கங்க்ராட்ஸ் முகின். முகின் நல்லவர், ஐ லவ் யூ முகின். கங்க்ராட்ஸ் முகின். முகின் ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் முகின். கங்க்ராட்ஸ் முகின். கங்க்ராட்ஸ் முகின். முகின் ஆல் த பெஸ்ட், இந்த சென்னையை உங்களுக்காக காத்துட்ருக்கேன். ஸோ வாங்க. Congrats Mugin. Vaathukal Mugin bro. Congrats Mugin. Congrats Mugin. Congrats Mugin. உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Congrats, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீக்கிரமாக டைட்டில் வந்துடுங்க, சினிமாவில் நடிங்க, நல்லா சாங்லாம் பண்ணுங்கள்.